அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் 2023 சுற்றுப்பாடுகளுக்காக நடைபெற உள்ள ஏலத்திலே களமிறங்குகின்ற 10 அணிகளும் அந்த ஏலத்திலே பயன்படுத்தி கொள்வதற்காக தற்பொழுது எவ்வளவு தொகையினை கையிருப்பாக வைத்திருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவே நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் கையிருப்பாக வைத்திருக்கின்ற தொகை எது என நாம் முதலில் ஆய்வு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த வருட ஏலத்தின் மூலமாக அவர்கள் மீதப்படுத்தி கொண்ட தொகையும் அதே போன்று அந்த ஏலத்திலே அவர்களால் பயன்படுத்தப்படாமல் இருந்த தொகையும் அவர்களுடைய தற்சமய கையிருப்பாக காணப்பட்டது. இதற்கமைய 10 அணிகளிலே லக்னோ சூப்பர் ஜெயின் அணியினிடம் மட்டுமே எந்தவிதமான தொகையும் கையிருப்பாக இருக்கவில்லை. அதனை அடுத்து ஏனைய அணிகள் ஒரு சில குறிப்பிட்ட தொகைகளினை வைத்திருக்கின்றார்கள். இதனோடு இணைந்தவாறு இந்த ஐபிஎல் 2023 சுற்றுப்பாடுகளுக்காக அனைத்து அணிகளுக்கும் 5 கோடி ரூபாய் என்கின்ற தொகையொன்று அந்த ஏலத்திலே பயன்படுத்தி கொள்வதற்காக உயர்த்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கமைய இந்த 10 அணிகளுடைய கையிலும் தற்பொழுது எவ்வளவு தொகைகள் காணப்படுகின்றன என நாம் ஆய்வு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் அதிகூடிய கையிருப்பு தொகையினை வைத்திருக்கின்ற அணியாக பஞ்சாப் கிங் அணியினர் காணப்படுகிறார்கள். பஞ்சாப் கிங் அணியினரிடம் ஏற்கனவே 3 கோடியே 45 லட்சம் ரூபாய் என்கின்ற தொகையொன்று காணப்பட்டிருந்தது. தற்சமயம் 5 கோடி ரூபாய் என்கின்ற தொகை உயர்த்தி கொடுக்கப்பட்டிருப்பதன் காரணமாக மொத்தமாக அவர்களிடம் தற்பொழுது இந்த ஏலத்திலே பயன்படுத்தி கொள்வதற்காக 8 கோடியே 45 லட்சம் ரூபாய் என்கின்ற தொகையொன்று காணப்படுகிறது. அது மட்டுமின்றி அவர்களிடம் தற்சமயம் 7 வெளிநாட்டு வீரர்களை காணப்படுவதன் காரணமாக அவர்களிடம் காணப்படுகின்ற வெளிநாட்டு வீரர்களில் எந்த ஒரு வீரனையும் வெளியேற்றிக் கொள்ளாமலே நடைபெற உள்ள ஏலத்திலே அவர்கள் ஒரு வெளிநாட்டு வீரனை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் காணப்படுகிறது. இதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அதிகூடிய தொகைகளினை கையிருப்பாக வைத்திருக்கின்ற அணிகளிலே 2வது இடத்திலே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினர் காணப்படுகிறார்கள். இந்த சிஎஸ்கே அணியினர் தற்சமயம் 7 கோடியே 95 லட்சம் ரூபாய் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையினை கையிருப்பாக வைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமின்றி இந்த ஏலத்திலே அவர்களிடம் காணப்படுகின்ற பல மிக முக்கியமான வீரர்களை அவர்கள் வெளியேற்றிக் கொள்வதன் காரணமாக இந்த ஏலத்தின் முழுமையான ஒரு ஆதிக்க சக்தியாக இந்த சிஎஸ்கே அணியினர் தான் திகழ்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுது. அதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்சிபி அணியினர் காணப்படுகிறார்கள். ஆர்சிபி அணியினர் ஏற்கனவே 1 கோடி 55 லட்சம் ரூபாய் என்கின்ற தொகையினை வைத்திருந்தார்கள். அது மட்டுமின்றி தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கின்ற 5 கோடியுடன் இணைத்தவாறு தற்சமயம் 6 கோடியே 55 லட்சம் ரூபாய் என்கின்ற தொகையுடன் காணப்படுகிறார்கள். இதனை அடுத்து ஏனைய அணிகள் யாவும் ஏற்கனவே 1 கோடி ரூபாய் என்கின்ற தொகைக்கு குறைவான தொகைகளை வைத்திருந்தார்கள். இதன் மூலமாக பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினர் ஏற்கனவே 10 லட்சம் ரூபாய் என்கின்ற தொகையினை வைத்திருக்கின்றார்கள். தற்பொழுது கிடைக்கப்பட்ட தொகையுடன் 5 கோடியே 10 லட்சம் ரூபாய் என்கின்ற தொகையுடன் காணப்படுகிறார்கள். அதே போன்று குஜராத் டைட்டன்ஸ் அணியினர் ஏற்கனவே 15 லட்சம் ரூபாய் என்கின்ற தொகையுடன் இருந்தார்கள். தற்சமயம் அவர்களுக்கு அந்த 5 கோடி ரூபாய் என்கின்ற தொகை உயர்த்தி கொடுக்கப்பட்டிருப்பதன் காரணமாக 5 கோடியே 15 லட்சம் ரூபாய் என்கின்ற தொகையுடனும் அதே போன்று லக்னோ சூப்பர் ஜெயின் அணியினருக்கு எந்தவிதமான தொகையும் இல்லாதன் காரணமாக கையிருப்பாக தற்சமயம் கிடைக்கப்பட்ட 5 கோடி ரூபாய் என்கின்ற தொகை மட்டுமே அவர்களிடம் கையிருப்பாக காணப்படுகிறது. இதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியினர் 5 கோடியே 10 லட்சம் ரூபாய் என்கின்ற தொகையுடனும் ராஜஸ்தான் ரோயல் அணியினர் 5 கோடியே 95 லட்சம் ரூபாய் என்கின்ற தொகையுடனும் எஸ்ஆர்எச் அணியினர் தற்சமயம் 5 கோடியே 10 லட்சம் ரூபாய் என்கின்ற தொகையுடனும் அவர்கள் இந்த ஏலத்திலே பயன்படுத்தி கொள்வதற்காக கையிருப்பாக வைத்திருக்கின்றார்கள். இதற்கமைய என்னை பொறுத்தவரை இந்த ஏலத்திலே அதிகளவான ஆதிக்க சக்தியாக சிஎஸ்கே அணியினர் முழுமையாக திகழ்ந்து கொள்வதோடு அவர்களுக்கு அடுத்தபடியான ஒரு நிலையிலே பஞ்சாப் கிங் அணியினர் அமைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் தான் அமையும் என்பது எனது கணிப்பாக காணப்பட்டது. உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.